அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 4.1 ஏழாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 7, ஒரு அஞ்சல்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார்? இந்த கணக்கில் மணி நேரமும் அஞ்சல்காரர் பிரிக்கக்கூடிய கடிதங்களின் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இரண்டு அளவுகள் கொடுத்துருக்காங்க. அஞ்சல்காரர்னா போஸ்ட்மேன். 6 மணி நேரத்தில் 738 கடிதங்களை பிரிக்கிறார் அப்படின்னா 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார்? மணி நேரம் அதிகரிக்க கடிதங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். இது நேர்விகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். 9 மணி நேரத்தில் பிரிக்கக்கூடிய கடிதங்களின் எண்ணிக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட இரண்டு அளவுகளையும் அட்டவணைப்படுத்திடலாம். கணக்கில் கொடுக்கப்பட்ட இரண்டு அளவுகளான மணி நேரத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், பிரித்து வைக்கும் கடிதங்களின் எண்ணிக்கையை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். 6 மணி நேரத்துக்கு 738 கடிதங்களை பிரித்து வைக்கிறாரு. 6 மணி நேரத்துக்கு 738 கடிதங்கள். அப்போது 9 மணி நேரத்தில் பிரித்து வைக்கக்கூடிய கடிதங்களின் எண்ணிக்கை எக்ஸ், 9 மணி நேரத்தில் பிரித்து வைக்கும் கடிதங்களின் எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். மணி நேரங்களின் எண்ணிக்கை அதிகமாகும்போது பிரித்து வைக்கப்படும் கடிதங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். இது நேர்விகிதத்தில் உள்ளன. நேர்விகிதத்தில் இரண்டு விகிதங்களும் எப்படி இருக்கும்னா x1/y1 சமம் x2/y2 இருக்கும். இந்த விகிதமும் சமமாக இருக்கும். x1/y1 அப்படிங்கிறத முதல் விகிதமாகவும் x2/y2 அப்படிங்கிறத இரண்டாவது விகிதமாகவும் எடுத்துக்குவோம். 6/738 சமம் 9/x. நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். வகுத்தல் இருக்கிற எக்ஸ் சமக்குறிக்கு இடதுபுறமாக போகும்போது பெருக்கலாகவும், வகுத்தல் இருக்கிற 738 சமக்குறிக்கு வலதுபுறமாக போகும்போது பெருக்கலாகவும் மாறிடும். x/6 சமம் 9/738. நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். பெருக்கல் இருக்கிற 6 சமக்குறிக்கு வலதுபுறமாக போகும்போது வகுத்தலாயிருக்கு. 9/738 / 6. 738 6 வகுக்கலாம். 1/6, 2/12, மீதி 1 3/18. 9/123 1107. ஆகவே எக்ஸ் சமம் 1107. எதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம் அப்படின்னா 9 மணி நேரத்தில் பிரித்து வைக்கக்கூடிய கடிதங்களின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். ஆகவே 9 மணி நேரத்தில் பிரித்து வைக்கக்கூடிய கடிதங்களின் எண்ணிக்கை 1107. பயிற்சி 4.1 எட்டாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.